யாதி தூயவரேன் உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரேன் உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறத்தால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவன் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுமே. பரலோகில் இடம் உண்டு. நன்றி அப்பா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே புகழை. பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கியவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும், கத்தாதி கத்தருந்தன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே அப்பா நான் பாடுவேன். கத்தர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை தந்து நடத்துகிற நல்ல தேவன். சந்தோஷமா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்,
உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? கத்தாதி கத்தருந்தன் தூயாதி தூயவரே உமது புகழையே. பாரோரின் நோய்களை நீக்கினவன் பாவன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கியவன் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? தாதி கத்தருந்தன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடிடுவேன். சீடரின் கால்களை கழுவினவ செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவ செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். தகப்பனே, உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எங்கள் பாவங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் நானும் என் வீட்டாரும் என்கிற இந்த குடும்ப ஜபத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி லேவியராகமும் 5 அதிகாரம். லேவியராகமும் 5 அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது மிகவும் தேவனுடைய கிருபையை இரக்கத்தை பார்க்க உணரக்கூடிய விதத்தில் அது இருக்குது. என்னவென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம் 10:11 10:11 அதில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, மற்றதை நியாயத்தின்படியே அவன் தகன பலியாய் செலுத்த கடவன். இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்திற்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 1/10 தன் காணிக்கையாக கொண்டு வர கடவன். அது பாவ நிவாரண பலியாய் இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருந்து அதை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதிலே ஆசாரியன் ஞாபகக்குறியாக பங்காக தன் கைப்பிடி நிறைய எடுத்து கர்த்தருக்கு இடும் தகன பலியின் மேல் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது பாவ நிவாரண பலி. இது படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் உணர்த்தின அந்த காரியம் என்னென்னா, அதாவது ஒருத்தன் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால், அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொல்லித்தரார். எப்படின்னா, வசதியாக இருக்கிறவன் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் பாவத்திற்காக அவன் பாவத்தின் அளவுக்கு தக்கதாக அவன் காளையை கொண்டு வர வேண்டும், ஆட்டுக்கடாவை கொண்டு வர வேண்டும், இளங்காளையை கொண்டு வர வேண்டும், ஆட்டுக்கடாவை கொண்டு வர வேண்டும், கொஞ்சம் எனக்கு ஆடெல்லாம் வாங்குற அளவுக்கு வழி இல்லைன்னா புறாவை கொண்டு வரணும், புறாவை கொண்டுட்டு வரணும். இப்போ புறாவையும் நிலத்தில் வழி இல்லைன்னா காட்டு புறாவை கொண்டு வரணும், அது இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் காசு கம்மியாகிட்டே வருது. புறா குஞ்சுகளை கொண்டு வரணும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை அந்த புறா குஞ்சுகளை கொண்டு வர்றதுக்கு கூட அவனுக்கு திராணி இல்லைன்னா சக்தி இல்லைன்னா சரி விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அவன்
மாவு எடுத்துகிட்டு வரணுமா? ஒரு எப்பா அளவு மாவை தன் பங்குக்காக கொண்டு வர வேண்டும். அதிலிருந்து ஒரு கைப்பிடி மாவை எடுத்து அதில் பானபலியை ஊற்றாமலும் தூப வர்க்கம் போடாமலும் அதை கொண்டு போய் பலிபடத்தின் மேல் தகனித்தால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். இது அவனுக்காக செய்யப்படுகிற பாவ நிவாரண பலி அப்படின்னு சொன்னார். அப்போ இதை படிக்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்தின காரணம் என்னென்னா, எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி, பாவம் செய்தவன் பாவத்தை மன்னிக்கப்பட வேண்டும், பாவ நிவாரணம் செய்து கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் பாவத்தோடு இருப்பானே என்றால் அது சாபத்தை உண்டாக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தை உண்டாக்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பாவ நிவாரணம் உண்டாகணும். அது யாராக இருந்தாலும் சரி, அது பணக்காரனாக இருந்தாலும் சரி, அது ஏழையாக இருந்தாலும் சரி, அது படித்தவனாக இருந்தாலும் சரி, அது படிக்காதவனாக இருந்தாலும் சரி, பாவம் அவனை கொல்லும், வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யுங்கிறார். அந்த பாவத்தை நிவர்த்தி செய். அப்போ பாவம் நிவர்த்தி ஆக்கப்படும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. பாவம் நிவர்த்தி ஆக்கப்படணும். அப்போ பாவம் நிவர்த்தி ஆக்கப்படுறதுக்கு பாவம் நிவர்த்தியானால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே சங்கீதம் 17வது சங்கீதத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே அப்படின்னு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் ஒரு ரெண்டு காரியத்தில் நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறாரு. அதில் வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு தரணும் அப்படின்னு கேட்டுட்டு 14-15 வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, தங்கள் மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய சந்நிதியிலே என்னை தப்புவியும், உம்முடைய கரத்தினாலே என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திரராக்க கிரயத்தினாலே திருப்தியானார்கள். தங்களுக்கு மீதியான பொருட்களை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ, இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். அப்போ அங்கே அவர் சொல்லும் பொழுது, இந்த உலக மனுஷனுடைய கைக்கும் மனுஷருடைய கைக்கும் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்று கொண்டிருக்கிற அவர்களுடைய கைக்கும் உலக மக்களின் கைக்கும் என்னைய உங்களுடைய கரத்தினாலே தப்புவியும், என்னை மீட்டுக்கொள்ளும், என்னை தப்புவியும், அவங்கள்ட்டேருந்து என்னை தப்புவியும், உங்களுடைய திரவியத்தால் நிரப்புகிறீர். அவர்கள் தங்களுக்கு இது உண்டாகணும்னு சொல்லி புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருட்களை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். அப்போ இவங்க மைண்டெல்லாம் உலகத்துக்குரிய இந்த காரியத்தையே சேர்த்து வைக்கிறது இது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நானும் தாவீது சொல்லும் பொழுது, நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். நானும் ஆண்டவரே நானும். அப்போ பாருங்க, நானும். அப்போ அவர் கேட்குறார், எங்கள் வாழ்க்கையில் என்னப்பா எனக்கு இதுதான் முக்கியம். அந்த 17வது சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது தான் 5வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, எங்கள் காலடி வழிவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் வழுகி போயிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது, தடுமாறிடக்கூடாது. உலகம் அவங்கவுங்களுடைய அதாவது மனுஷனுடைய கை, உலகத்தில் பங்கை பெற்றுக்கொள்கிற கை, புத்திர பாக்கியத்தினால் தன்னை நிரப்பி கொள்கிற கை, அவங்க திருப்தி அடையணுங்கிற கை, இந்த மாதிரி ஜனங்களாக இருக்குது. எல்லாத்துலேருந்து என்னை விடுதலையாக்குங்க, எல்லாத்துலேருந்து என்னை விடுதலையாக்குங்க. நான் உம்முடைய சன்னிதானத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படணும், உம்முடைய சன்னிதானத்தில் நான் நிற்கணும், உம்முடைய கிருபை எனக்கு தந்துடுங்க. நானும் அப்போது இந்த இடத்துக்கு வரணும்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும், குற்றங்கள் அவரை பார்க்கணும்ல. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும்,
அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எங்கள் காலடி வழிவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்துங்க, நானும் உம்முடைய நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும்னா கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 7வது 8வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார், அப்போ அப்போதான் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல ஒளியில் இருப்பீங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, வசதி படைத்தவனாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாதவனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பாவ நிவர்த்தி செய்யணும்னு ஆரோனுக்கு கட்டளை இடுகிறார். எல்லாம் பாவ நிவர்த்தி செய்யணும். வசதி இருக்கா, மாட்டுக்கடாவை கொண்டு வரணும், இல்லை கொஞ்சம் வசதியாக இளங்காலையை கொண்டு வரணும், இன்னும் கொஞ்சம் வசதி கம்மியாக புறாவை கொண்டுட்டு வரணும், இன்னும் கொஞ்சம் வசதி கம்மியாக புறா காட்டு புறா குஞ்சுகளை கொண்டு வரணும், இன்னும் கொஞ்சம் வசதி கம்மியாக இப்படி. ஆனால் கடைசியில் லீஸ்ட்டு எனக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னா பரவாயில்ல, நீ உன் வீட்டில் இருக்கிற மெல்லிய மாவை அரைச்சி மறைச்ச மாவை எடுத்துகிட்டு வா, யோசிச்சு பாருங்களேன், அதை ஒரு படி எடுத்துகிட்டு வா, அதை ஒரு கைப்பிடி எடுத்து பலிபலத்தில் தகனிச்சா போதும், அவன் பாவம் நிவர்த்தி ஆக்க போனான். அப்போ கர்த்தருடைய நோக்கம் என்னென்னா, எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படணும், எல்லாருக்கும் பாவ நிவர்த்தி உண்டாகணும், அதுதான். அப்போ பாவ நிவர்த்தி ஆண்டவர் சொல்றார், இது பாவ நிவாரண பலி. கர்த்தர் பார்க்கிறார், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முடியல, அதையும் கொடுக்க உனக்கு வழி இல்லையா, நான் ஒன்று செய்கிறேன்னு சொல்லி தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டிருக்கும் பொழுது, அந்த இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும், அப்போ நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும், சுத்திகரிக்கப்பட்ட குடும்பம் இயேசுவின் ரத்தத்தினால. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்ன இருந்தாலும் யாராக இருந்தாலும் சுத்திகரிக்கப்படணும். அப்போ இந்த வீட்டில் நம்ம குடும்பத்தில் எடுத்துட்டோம்னா, குடும்ப தலைவர், குடும்ப துணைவியார், பிள்ளைகள் இருக்கிறாங்கள, அந்த பிள்ளை லீஸ்டாக சின்ன பிள்ளையாக இருக்குது பாருங்கள், ஒன்றுமே தெரியாமல் அந்த பிள்ளைகளுடைய பாவம் கூட கழுவப்பட வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாருடைய பாவமும் கழுவப்படணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்பொழுது எல்லாமே, அவனுக்கு திராணி இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா தாவீது சொல்கிறது போல் நாம் எல்லாம் நீதியில் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய முகத்தை எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உம்முடைய முகம் பிரகாசிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேலே பிரகாசிக்கணும், உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேலே பிரகாசிக்கலைன்னா நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலமாக இருந்தது பாலாக போயிடுச்சுன்னு தானியேல் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் உம்முடைய முகத்தை பிரகாசிக்கும் பொழுது பாலாக இருந்தது பரிசுத்த ஸ்தலமாக மறுபடியும் மாறினதே, அதுபோல் எங்களை மாற்றிருங்க ஆண்டவரே. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும், ஒருத்தர் கூட பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கக்கூடாது, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும். நன்றி ராஜா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால, உங்களுடைய பிள்ளைகளை கழுவுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இல்லை லூயா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே கண்மணி போல இவங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, இவர்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டும் பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்கிறீங்கப்பா, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, படித்தவங்க படிக்காதவங்க, வசதியானவங்க கஷ்டப்படுறவங்க, யாராக இருந்தாலும் பாவம் செய்தால் பாவம் மன்னிப்பு உண்டாகணும், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும், அவர்களுக்காக பாவ நிவாரண பலி செலுத்தப்படணும். வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, நீ ஒரு கைப்பிடி மாவா
எப்பொழுதாவது பலிபீடத்தில் ஏறி உன் பாவம் மன்னிக்கப்படணும் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஆகவே சர்வலோகத்தின் ஜனங்களுடைய பாவங்களை நீக்க ஆண்டவரே உம்மையே கிருபாதார பலியாய் ஒப்புக் கொடுத்து உம்முடைய இரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் கழுவப்படட்டும். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் நீக்கப்படட்டும் ஆண்டவரே. மனுஷனுடைய கையில் எங்களை விள வைக்கிற பாவங்கள், மனுஷனுடைய கையில் எங்களை சிக்க வைக்கிற பாவங்கள், உலகத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யத்தில் திருப்தி அடைந்த ஜனங்களுடைய கையில் எங்களை அகப்பட வைக்கிற பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படுவதாக. நாங்களோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாய் மாறணும். உம்முடைய கிருபையை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே, கிருபையை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே, கிருபையை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்களை கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க. எல்லாரும் ஒருமனமாய் கேட்போம், எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் காணணும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் காணணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடுதே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எல்லாரும் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும் ஆண்டவரே. யாரா இருந்தாலும் பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்றீங்களே, உம்மை தரிசிக்க, உம்மை காண, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீதியில் நாங்களோ உம்முடைய முகத்தை தரிசிக்க எங்களுக்கு கிருபையை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா. எல்லா பாவமும் மன்னிக்கப்படணும். மன்னிக்கப்படாத ஒரு பாவம் கூட இருக்கக்கூடாது. பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் எல்லா பாவமும் அல்லேலூயா. எங்கள் காலடி வாழுவிடாமல் எங்கள் நாடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே. எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா, பாவம் அணுகாமல் காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபையை தந்து நடத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா.